காலையிலும் கர்த்தருடைய தியானத்திற்கென்று ஆதியாகமம் 21 அதிகாரம் 3 வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 59 வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2 அதிகாரம் 21 வசனம், ஆதியாகமம் 21:8 வசனத்தை நாம் வாசிக்கிறேன். அப்பொழுது ஆபிரகாம் பிள்ளை வளர்ந்து பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணும்படிக்கு அவர்கள் வந்து அதன் தகப்பனுடைய நாமத்தின்படி அதற்கு சகரியா என்று பெயரிட போனார்கள். பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8 நாளிலே அது கர்ப்பத்திலே உற்பவிப்பதற்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருத்து பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை ஒரு வினாடி கூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். மகா பரிசுத்தத்தின் ஊற்றுக்கண்ணாகிய எங்கள் நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நாளிலும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்பட்டு சாமி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஊனையும் உயிரையும் உயிர்ப்பித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இப்போது உங்கள் வார்த்தைகளை கொண்டு எங்களோடு நீங்கள் இடைவிட போகிற தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அன்பின் கருத்தில் எங்களை காத்துகிறோம், உங்களுக்கு கொடுக்கிறோம். தேவரீர் பேசுவீராக. இயேசுவின் முடிஞ்சவங்க ஒரு நல்ல ஒரு விசேஷமான நாள். இன்னைக்கு என்ன நாள்? ஒரு விசேஷமான நாள். இந்த விசேஷமான நாள் என்று சொன்னால் இது 4வது வாரம். ஆகவே வாலிபர்களுக்கு என்று ஒரு செய்தி, அதே வேளையில் வாலிபர்களுக்காகவும் இந்த செய்தி இருக்கும்படியாகவும் இன்றைக்கு விசேஷமாய் ஒரு குழந்தை பிரதிஷ்டை. ஒரு விழாவினை கொண்டாட இருக்கிறபடியினால் அதற்கும் ஏற்ற செய்தியாக இருக்கும்படியாக கர்த்தர் இந்த நாளிலே நம்மிடையே பேசப்போகிறார். தேவனை நன்றி ஒரு சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதற்கு மகிமை உண்டாவதாக. அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாரால் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். 8 நாளிலே பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணும்படிக்கு அவர்கள் வந்து அதன் தகப்பனுடைய நாமத்தின்படி அதற்கு சகரியா என்று பெயரிட போனார்கள். பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8 நாளிலே அது கர்ப்பத்திலே உற்பத்திப்பதற்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக இந்த நாட்களிலே விருத்த சேதனம் பண்ணுதல், பெயர் வைத்தல், விருந்து பண்ணுதல், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 3 நிகழ்வுகளும் ஆபிரகாம் காலம் தொட்டு இன்று வரை ஏதோ ஒரு வகையிலும் பெயரிலும் நடந்து கொண்டுதான், நடைமுறையில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 17 அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிப்போமானால், பின்னும் தேவர் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின்வரும் தலைமுறை தலைமுறை தலைமுறைக்கும் உடன்படிக்கையை கை கொள்ளுங்கள், உடன்படிக்கையை கை கொள்ளுங்கள், எனக்கும் உங்களுக்கும்
எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் நடுவே உனக்கு பின்வரும் சந்ததிக்கு நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால் உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். இது எதற்கு அடையாளம் என்று சொன்னால், தேவன் ஆபிரகாமோடும் அவனுடைய சந்ததியாரோடும் கூட செய்த ஒரு உடன்படிக்கை அடையாளம். அதாவது தேவனை, யெகோவா தேவனை தங்களுடைய தெய்வமாக கொள்ளுவது மாத்திரமல்ல, அவருடைய கற்பனைகளுக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடப்போம் என்று அவருக்கு சாட்சியாக என் பிள்ளைகள் இருப்பார்கள் என்று, என் சந்ததிகள் இருப்பார்கள் என்று ஒரு நினைக்கூட்டும் அடையாளம் இது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக தேவனுக்கும் தேவ சந்ததிக்கும் இடையே ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு உடன்படிக்கை. மகிமை உண்டாவதாக. ஆக உலகத்தின் ஜனங்களுடைய பார்வையில் இருந்து பரிசுத்த கூட்டமாய் வேறு பிரித்து வாழ கற்றுக் கொள்வதுதான், அல்லது வாழ கற்றுக் கொடுப்பதின் அடையாளம் தான் இந்த விருத்த சேதனம் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக பெயர் வைத்தல். ஆதியாகமும் 12 அதிகாரம் 2 வசனத்தை வாசிப்போமானால், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆக ஒரு மனுஷனுடைய பேரை பெருமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு என்ன வேணும், என்ன வேணும், பேர் வேணும். இஸ்ரவேல் என்று பெயர் சூட்டுகிறார். மாத்திரமல்ல, இயேசுவுக்கும் கூட தன்னுடைய பிரதான தூதனை கொண்டு, இயேசு என்று காபிரியேலை கொண்டு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று பெயர் சூட்டுகிறவராய். அல்லேலூயா. ஆக பெயர் இருந்தால்தான் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் அந்த வாக்கு தத்துவத்தை அவர்களுக்குள்ளா செயல்படுத்த முடியும். அல்லேலூயா. மாறாக உன்னத அப்படின்னு சொல்லி பெருமைப்படுத்த முடியாது இல்லையா. இங்க பாரு, பெருமைப்படுத்த முடியாது. ஏதாவது ஒரு பேரை கட்டாயம் வச்சாங்க. நமக்கு பெயர் இருந்தால் தான் நம்முடைய பெயரை தேவன் பெருமைப்படுத்த முடியும். ஆகவேதான் ஒவ்வொருவருக்கும் பெருமை சூழ்ந்த பெயர் சூட்டுவது என்பது கட்டாயம் தேவை. மூன்றாவதாக என்ன செய்யணும், விருந்து செய்யுதல், விருந்து பண்ணுதல். உபாகமம் 12 அதிகாரம் 7 வசனத்தை வாசிக்கும். அங்கே உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் புசித்து நீங்கள் கையிட்டு செய்ததும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததுமான யாவுக்காகவும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது சுருக்கமான இதற்கு விளக்கம் என்னவென்றால், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்த யாவுக்காகவும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் கர்த்தருடைய சன்னதியிலே வந்து புசித்து சந்தோஷப்படுவீர்கள். இது தேவ பிரமாணம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதித்த ஒவ்வொரு பகுதிகளுக்கும் தேவ சமூகத்திலே நன்றி சொல்லுவது மாத்திரமல்ல, அந்த நன்றி சொல்லுவதனுடைய அடையாளம் நீயும் உன்னை சார்ந்தவர்களும் இணைந்து தேவாலயத்தில் தேவ சன்னதியிலே வந்து உசித்து மகிழ்ந்திருக்க கடவீர்கள். இதுவே விருந்து பண்ணதனுடைய அடையாளம். அல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களிலே விருத்த சேதனம் என்ற அர்ப்பணித்தல், பெயர் சூட்டுதல் என்கிறதான ஒரு பகுதி
அடுத்தது விருந்து செய்தல் என்கிறதான ஒரு பகுதி. இந்த மூன்றையும் இணைத்து பிரதிஷ்டையாராதனை என்று இன்று நாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக மொத்தமாக இன்றைக்கு பிரதிஷ்டை ஆராதனையாக இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறபடினாலே விசேஷமாக இந்த நாளிலே நம்முடைய அருமையான மகன் ராஜீவ், அருமையான மகள் செலினா இருவருக்கும் கர்த்தர் அந்த நல்ல ஈவான அருமை குழந்தைக்கு பிரதிஷ்டை ஆராதனை என்று நடைபெறுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல விசேஷம் என்னன்னு கேட்டா, கிரேஸ் பத்மாவதிக்கு ரெட்ட கொண்டாட்டம். எத்தனை கொண்டாட்டம்? ரெண்டு கொண்டாட்டம். முதலாவது கொண்டாட்டம் இந்த வாரத்திலேயே மகளுக்கு திருமணம். அந்த பிரியாணி வாசனை கூட இன்னும் காயல, இன்னும் பிரிட்ஜ்ல வச்சு வச்சு சாப்பிட்டு நினைக்கிறேன். இப்போ ஒரு தன் பேத்தியின் பிரதிஷ்டையா. அல்லேலூயா. இந்த ரெட்டிப்பான சந்தோஷம் குடும்பத்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது பொதுவாகவே குழந்தை பிறந்த 30 அல்லது 40 நாட்களிலே ஆலய தேவாலயத்துக்கு குழந்தை எடுத்துக்கொண்டு வந்து அந்த ஆராதனையிலே பங்கு பெற்று செல்வது ஒரு வழக்கமான நடைமுறை. ஆனால் நம்முடைய அருமையான குழந்தையோ பிள்ளை பிறந்து மருத்துவமனையில் இருந்து வரும்போதே ஆலய தேவாலயத்துக்கு வந்துவிட்டு போயிருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகிய இந்த பிரதிஷ்டை ஆராதனையினுடைய செய்தியை இப்போது நாம் அறிந்து கொள்ளும்படியாக தேவன் நமக்கு இதை எதற்காக நாம் செய்கிறோம், இதனுடைய வழிமுறைகள் என்ன, ஏன், எதற்கு, எப்படி என்பதை குறித்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு இப்போது நாம் கேட்க போகிறோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. பிரதிஷ்டை என்பது, பிரதிஷ்டை என்பதற்கு ஆங்கிலத்தில் என்ன, டெடிகேஷன் என்று சொன்னால் என்ன, அர்ப்பணித்தல். ஆக கர்த்தர் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதித்து என் குடும்ப வாழ்க்கையை கட்டுபடியாக தேவன் ஈவாய் கொடுத்து ஒரு நல்ல இந்த குழந்தைக்காக இந்த குழந்தையை தேவனுக்காக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய தேவ சமூகத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த குழந்தையை பக்தியுள்ள சந்ததியாய் வளர்த்தெடுக்கவும் இந்த சபைக்கும் சமுதாயத்துக்கும் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை, என் வருங்கால சந்ததியான இந்த பிள்ளை, என் குடும்ப பெயரை சொல்லக்கூடிய இந்த பிள்ளை என்ன செய்ய வேண்டும், அறிந்து கொண்டு சாட்சியாய் கர்த்தர் தேவனுக்கு பயந்து அதை சாட்சியாய் வாழ அனுமதிக்கிறோம், என்ன கற்றுக் கொடுக்கிறோம் என்கிற ஒரு முத்திரையிடுதலின் நிகழ்வுதான் இந்த பிரதிஷ்டை என்பது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு நிலைமை வேறாக மாறிவிட்டது. கர்த்தரை காண்பித்து நம்முடைய பிள்ளைகளை வளர்த்துவதற்கு பதிலாக என்ன செய்கிறோம், கார்ட்டூனை காண்பித்து, ஸ்டோட்டாபீனை காண்பித்து பிள்ளைகளை வளர்த்துகிற ஒரு ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலை குடும்பங்களிலே காணப்படுகிறது. மிக கேவலமான ஒரு சூழ்நிலை. சோறு சாப்பிடலையா, கார்ட்டூன் பெற்றவர்களாகிய நாமே பெற்றுக்கொண்ட அர்ப்பணிப்புக்கும் பெற்றுக்கொண்ட பிரதிஷ்டைக்கும் பாத்திரவான்களாக இல்லாதபடிக்கு இருக்கும் போது சீரியலை பார்த்துக்கிட்டே சோற்ற திங்கிற நிலைமையில நம்ம இருக்கும் போது பிள்ளையும் கார்ட்டூனை பார்த்துட்டு தான் ஜோர் திங்க விளங்குமா குடும்பம்? அதல்ல பிரதிஷ்டை என்பது. தேவனுக்கு பயந்து தேவ சமூகத்தில் வாழ்கிறதுக்கான ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கை அது.
நம் பெற்ற பிள்ளைகளுக்கு பக்தியுள்ள சந்ததியாய் அவர்கள் வளருவதற்கு கற்றுக் கொடுக்கிற காண்பித்துக் கொடுக்கிற ஒரு உபதேசம், அது ஒரு நினைவூட்டல், அது ஒரு பாதுகாப்பு அரண், அது ஒரு கோட்டை. அது ஆனால் அதையெல்லாம் மறந்துட்டு நாம் செயல்படுத்துகிற காரியம் வேறாயிருக்கிறது. சரி, அது அப்படி ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம் பிள்ளையை வளர்த்த வேண்டிய விதத்திலே எப்படி வளர்த்த வேண்டும் என்கிறதை குறித்து ஒரு சில வசனங்களை கொண்டு உங்களுக்கு நான் காண்பித்துக் கொடுக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:52 வசனத்தை வாசிப்போமானால், நம்முடைய ஜென்ம சுபாவம் நம்முடைய பிள்ளைகள் மேல் படரக்கூடாது. ஐயோ, தாயை போல புள்ளன் மூட போல செயல் என்ற படமொழிக்கு நம்ம நிச்சயமா நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சாயல் நம்முடைய பிள்ளைகள் மேல் விழவே கூடாது. நான் ரொம்ப கடுமையான வார்த்தைகளை உச்சரித்து சொல்லுகிறேன், நம்முடைய சாயல் நம்முடைய பிள்ளைகள் மேல விழவே கூடாது. ஏன்னா நம்ம ஜென்ம சுபாவம் மாறவே கிடையாது. ஆக நம்முடைய பிள்ளைகள் வளர வேண்டும் என்று சொன்னால் நாம் எதை ரோல் மாடலாக வைத்துக் கொள்ள வேண்டும்? இயேசுவை மாத்திரமே ரோல் மாடலாக வச்சுக்கணும். இயேசுவை மாத்திரமே காண்பித்துக் கொடுத்து வளர்த்துகளாய் இருக்க வேண்டும். நாம் அவரை பார்த்து இருக்கிற புத்தியை கெட்டுப்போம். வேண்டாம், இயேசுவை மாத்திரமே நாம் ரோல் மாடலாக வைக்கணும். இன்றைக்கு என்ன நடக்கிறது? கிறிஸ்தவ குடும்பங்களில் இன்னைக்கு பிள்ளைகள் வளர்ந்து வருகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை நெறிமுறை எப்படி இருக்கிறது? இயேசுவர் ரோல் மாடலா இல்ல, ஆராதிக்கிற ஆராதனை வீரன் ரோல் மாடலா போயிட்டான். வல்லமையாய் பிரசிக்கிறேன் என்று மேடையில நாடக நடிக்கிறவன் இன்னைக்கு ரோல் மாடலாய் மாறிவிட்டான். கர்த்தர் ரோல் மாடலா இல்ல, இன்னைக்கு ஆண்டவர் ரோல் மாடலா இல்ல. ஆனால் இன்றைக்கு நான் இந்த கொடுக்கிற இந்த செய்தியின் மூலமாக என் அருமையான வாலிப பிள்ளைகளும் சரி, அல்லது குழந்தையை பெற்றெடுத்தவர்கள் வளர்த்த வேண்டிய விதத்திலும் சரி, நீங்கள் ரோல் மாடலாக பின்பற்ற வேண்டியவர் யார்? நம் இரட்சகரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்து மாத்திரமே. வாசிப்பு 1 பேதுரு 2:1-2:3 வசனங்களை வாசிப்போம். இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், சகல துக்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய முதலாவதாக நாம் குழந்தையை எப்படி வளர்த்த வேண்டும்? தேவ வசனத்தில் நாட்டம் உள்ளவர்களாய் வளர்த்த வேண்டும். சிறுபிள்ளையிலிருந்தே நான் அடிக்கடி சொல்லுவேன், ஐயோ என் மனைவி கன்சீவ் ஆயிட்டான் அவ்வளவு அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் அந்த பிள்ளையை பார்த்து நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் என்னன்னு, என் மனைவி அப்படி இருந்திருக்கிறார், அதை போல நீ என்ன செய்யணும்? கருவில் உன் குழந்தை வளர வளரவே கர்த்தருடைய வார்த்தைகளை படித்த நியூ டெஸ்ட்மென்ட் முழுக்க படி, பழைய ஏற்பாடு முழுக்க படிச்சு இந்த 10 மாசத்துல கருவில் இருக்கிற உன் குழந்தைக்கு இந்த வசனத்தை ஊட்டிவிடு என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்புறம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யணும் வெளியில் வந்ததுக்கு அப்புறமே நீ பாட்டு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க வைங்க, கர்த்தருக்கு என்று பாடுகிற பாட்டை கேட்க வைங்க, கர்த்தருக்கு என்று கைதட்ட வைங்க. ஆக தேவ வசனத்தை நான் கேட்பவர்களாகவும் தேவ வசனத்திலே நாட்டம் உள்ளவர்களாகவும் தன் பிள்ளைகளை
வளர்த்த வேண்டும். அது அப்படி வளர்த்ததுன்னா அது தெரியாது. ஏன் இன்னைக்கும் நம்முடைய ஆலயத்துல திருவசனத்தை மனப்பாடமாக சொல்ல வேண்டியதை ஒரு பகுதியாக வைத்திருக்கிறோம். நமக்குள்ளே அந்த ஆயுதம் நமக்குள்ளே இருக்குமானால் பிசாசை எதிர்த்து நிற்கிறதுக்கு நமக்கு இந்த ஆவியின் பட்டயம் உதவியாக இருக்கும். ஆக முதலாவது என்ன செய்ய வேண்டும்? தேவ வசனத்தில் நம் பிள்ளைகள் நாட்டம் உள்ளவர்களாக நாம் வளர்த்த வேண்டும். இரண்டாவதாக எபிரேயர் 3:1 இப்படி இருக்க பரம அழைப்பிற்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ஐயா, என் பிள்ளையை நான் வளர்க்கும் போது என் ஆண்டவரை உற்று நோக்கி கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்த்து நான் என் பிள்ளையை வளர்க்கிறேன். அல்லேலூயா. அடுத்த வார்த்தை எப்படி எதுக்கு கவனித்து பார்க்கணும்? பிள்ளைகளை வளர்க்கும் போது முதலாவது தேவ வசனத்தில் நாட்டம் உள்ளவர்களாய் வளர்த்த வேண்டும், இரண்டாவது உண்மையுள்ளவர்களாய் வளர்த்த வேண்டும். பிள்ளைகளுடைய வாயில பொய்யே வரக்கூடாது. எப்படி வராங்க? நான் பேசுறதே பொய் தான். அப்படி நான் பேசக்குள்ள பொய் பேசாம என்ன முடியும்? அதுதான் முதலே சொல்லிட்டேன், நம்முடைய ஜென்ம சுபாவம் நம் பிள்ளைகள் மேல் படரவே கூடாது. இயேசு மாத்திரமே நமக்கு ரோல். அவரை கவனித்து பார்த்து, அவரை காண்பித்து கொடுத்து, அவர் உண்மையுள்ளவராக இருந்ததை போல நீயும் உன் பிள்ளை எப்படி வளர்த்தணும்? எந்த சூழ்நிலையிலையும் உண்மையுள்ளவனாய் வளர்த்த வேண்டும், உண்மையுள்ளவனாய் வளர்த்த வேண்டும். மூன்றாவதாக இருந்தா தான் லூக்கா 2:40-47 தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. அவருடைய தாய் அப்போ இந்த மாதிரி நம்ம வளர்த்தும் பொழுதுதான், இயேசுவை காற்றித்து வளர்த்தும் பொழுதுதான், கர்த்தருடைய வார்த்தைகளை நாட்டம் கொண்டு வளர்த்து போறதுதான் நம் பிள்ளைக்கு என்ன இருக்கும்? பிள்ளை ஆவியிலே பலன் கொள்ளும், ஆவியிலே பலன் கொள்ளுபவனா என்று சவுண்டே காணும். பிரதிஷ்டை யாரானே இந்த மாதிரியா போட்டு வாங்கறதுதான். இதுதான் வாழ்க்கை. நமக்கு சத்தியம் இதுதான், வேற ஒண்ணும் இல்லை. இதுதான் நமக்கு விடுதலை. கர்த்தருடைய வார்த்தை எங்கேயோ அங்கதான், ஆவியானவர் எங்கே ஆவியானவர் தான் அங்க வார்த்தை இருக்கும். இல்லைன்னா நடிப்புக்கு ஏதுவான வார்த்தைகள் மட்டும்தான். நோ பிரதர், நோ சிஸ்டர், எஸ் ஆமென், இதுதான். இது வல்ல தேவனுடைய அந்த வசனத்தை மீண்டும் வாசிங்க. பிள்ளை வளர்ந்து ஆவியில பலன் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை மாதிரியாக வைத்து பார்த்து வளர்த்த வேண்டும். பிரமித்து இந்த குழந்தையை பார்க்கும் போது பிரமித்து பேசுவான். முளைச்சு மூணு இடம் விடலையா, இது போடுற போட பாருங்க. வேறுக்கு அவன் இல்ல கிறிஸ்தவன் சொல்லி, இதுதான் சாட்சி. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த பிரதிஷ்டை என்பதனுடைய அர்த்தமே தேவனுடைய ஞானம், தேவனுடைய கிருபை,
மனுஷனுடைய தயவு இந்த மூன்றும் கலந்து நம் பிள்ளைகளிடத்துல வளர வேண்டும், பிள்ளைகளிடத்துல காணப்பட வேண்டும். ஏன்னு கேட்டா ஒன்று சாமுவேல் புத்தகம் வாசிங்க, 2:26 வசனத்தை வாசிங்க. ஒன்று சாமுவேல் 2:26. அதுதான் மற்றவங்களை வெறுப்பேற்றவங்க இருக்கிறார். சரியா? இன்னொருத்தர் என்ன பண்ணுவா, ஐயோ எங்க மாமா கோபிச்சுக்குவாரு, ஐயோ எங்க பெரியப்பா கோபிச்சுக்குவாரு, ஐயோ எங்க அண்ணன் கோபிச்சுக்குவாரு, அதனால நான் இங்க போய் இங்க சாஞ்சி அப்படி வந்தாத்தான் கொஞ்சம் ஆக்கி கூட்டாத்தான் இங்க எனக்கு பிரியமா இருக்கும். அதுவல்ல, உன்னுடைய நடக்கை உன்னுடைய சாட்சி தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும், உதை பார்க்கிற மனுஷனிடத்துல பிரியமா இருக்க வேண்டும். இது சாமுவேல் இடத்துல காணப்பட்டது. எப்படி? அவன் எங்கு வளர்ந்தான்? தேவாலயத்தில் அவன் வளர்ந்தான். அல்லேலூயா. அவனுடைய தாய் என்ன செய்கிறாள்? தேவனிடத்தில் வாஞ்சையா, தேவனிடத்தில் நான் கேட்டு பெற்றுக்கொண்ட இந்த பிள்ளையாண்டானை தேவனுக்கு என்று நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அவன் வளர்த்தினாய். ஆள் மறந்தவுடனே கொண்டு போய் தேவாலயத்தில் விட்டான். நம்ம என்ன செய்யறோம்? சண்டே கிளாஸுக்கு பிள்ளைகள் அனுப்புறது கூட இல்லைங்களா? எப்படி வளரும்? சண்டே கிளாஸுக்கு பிள்ளைகள் அனுப்புறதுக்கு யோசிக்கிறோம், பிபிஎஸ்க்கு பிள்ளைகள் அனுப்புறதுக்கு யோசிக்கிறோம், அது வேற விஷயம். அனுப்புறதுக்கு யோசிக்கிறோம், சொல்லி கொடுக்கறதுக்கே யோசிக்கிறோம். எப்படி அனுப்புறதுக்கு யோசிக்கிறதுக்கு ஒரு பெற்றோர்கள், சொல்லி கொடுக்கறதுக்கு யோசிக்கிறதுக்கு டீச்சர் கடந்து வந்து அவர்கள் கைதட்டி ஆராதித்து தேவனை பாடுகிறதுக்கு தேவ வசனத்தை கேட்பதற்கும் பிள்ளைகளை அனுமதிக்க வேண்டும் பெற்றோர்கள். சரி, இந்த தேவ ஞானம், தேவ கிருபை, மனுஷ தயவு, இந்த மூன்றும் எதன் அடிப்படையிலே வருகிறது பார்ப்போம். வாசிப்போம் நீதிமொழிகள் 8:13 வாசிங்க. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். 9:10 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக நம்முடைய பிள்ளைகள் தீமையை வெறுத்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே வந்து அந்த பயத்தினால் உருவாகிற பரலோக ஞானத்தை சம்பூர்ணமாய் நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு உலக ஞானத்தை ஜெயிக்கிறவர்களாய் வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் தீமையை வெறுப்பதினாலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய பிள்ளைகளிடத்திலே விளங்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் வருகிற பரலோக ஞானத்தை சம்பூர்ணமாய் பெற்றுக்கொண்டவர்களாய் நம்முடைய பிள்ளைகள் இந்த உலக ஞானத்தை ஜெயிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 3:34 கிருபை அளிக்கிறார். 1 Peter 5:5 நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். ஐயா, நீ மனத்தாழ்மையை அணிந்து கொண்டு தேவனுக்கு முன்பாகவும் மனுஷர்களுக்கு முன்பாகவும் தாழ்மை உள்ளவர்களாயிருந்தால் என்ன வரும்? தேவ கிருபை உன்னை சூழ வேலி அடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக தேவ கிருபை வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன செய்யணும்? மனத்தாழ்மை உள்ளவனாய் உன் பிள்ளைகளை வளர்த்து விடு.
நம்முட்டு காலம் தூக்குற அளவுக்கு பிள்ளைய வளர்த்து பிரயோஜனம். எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் தாழ்மை உள்ளவனாய் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மை உள்ளவனாய். இந்த தாழ்மை தான் ரொம்ப முக்கியம். சேராபின் அதனுடைய செயல்கள் என்ன, சேராபினுடைய செயல்பாடு என்ன, கர்த்தருக்கு முன்பாக எப்போதும் தாழ்மையுள்ளவதா இருந்து தேவனுக்கு முன்பாய் பணி செய்யும். சேராபினுடைய வேலை என்ன, கர்த்தருக்கு முன்பாக எப்போதும் பணிந்து புனிந்து தாழ்மையோடு கர்த்தருக்கு என்று ஊழிய செய்யும், கர்த்தருக்கு பணி செய்து. இதுதான் சேராபினுடைய ஒரு குணம். இதுக்கு அடுத்த மூன்றாவது ஆதியாகமம் 39:21 யாத்திராகமம் 3:21 மற்றவர்களிடத்திலே மனுஷர்களிடத்திலே தயவு கிடைக்கும்படியாக தேவன் செய்கிறவராயிருக்கிறார். ஒரு மனுஷனுக்கோ ஒரு வாலிப பிள்ளைக்கோ ஒரு குழந்தைக்கோ ஆக மானுடனாய் பிறந்த ஒரு ஒரு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் என்னவென்று கேட்டால் தேவ ஞானம் வேண்டும், அதன் மூலமாய் தேவ கிருபை வேண்டும். இந்த ரெண்டும் இருந்தா மனுஷனுடைய தயவு ஆக நாம் பிள்ளைகளை வளர்த்துவதிலே இந்த காரியங்களை அடிப்படையாக வைத்துத்தான் நம் பிள்ளைகளை வளர்த்த வேண்டும். ஆக இதற்கு அடிப்படை யார வைக்க முடியும், இயேசுவை தான் வைக்க முடியும். வேற யாரையும் அப்பனை பார்த்து வளர்றாங்க எப்படி, அப்பனை பார்த்து வளர்த்துனா வளர்னா எங்கேயோ ஒரு இடத்துல போட்டேன். உங்க அம்மாவை பார்த்துட்டா அம்மாவை பார்த்து வளரு, எங்க கொண்டு போய் விடுன்னு தெரியாது. ஆகவே நீ என்ன செய்யணும், பிள்ளைகளை வளர்த்த கற்றுக்கொள்ளும். புரியுதுங்களா, எப்படிங்க முழு இருதயத்தோடு இந்த பக்கம் போய்க்கலாம் இந்த பக்கம் போய்க்கலாம் அப்படின்னா நான் இங்கோடியும் போச்சு அங்கோடியும் கட்டிச்சுன்ற கதை தான், எங்கேயும் ஓடாது. முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்கக்கடவது நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போது வழியில் நடக்கிற போது பிள்ளைய கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போகும் போது
Thank you.